ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகானந்த் பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றின டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். கூடவே இப்போ நமக்கு கட் ஆஃபும் ஆல்ரெடி போட்டிருக்காங்க, அதை பற்றியும் பார்த்துருவோம். சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. இதில் நிறைய பேர் நம்ம கேட்டனால, நம்ம சேனலில் கமெண்ட்ஸையும் கேட்டிருந்தீங்க, டெலகிராம் சேனலையும் கேட்டனால இதை நான் கொஞ்சம் சொல்லிடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்டாக்ல லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க, 18/7/2023. ஸோ இப்போது நம்ம மெடிக்கல், டென்டல், பிஏஎம்எஸ், ஆயுர்வேதா, வெட்டினரி எல்லாத்துக்குமே நம்ம சென்டாக்ல தான் பண்ணணும். கூடவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்சிசி அவங்களும் ஸ்கெடியூலையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் 15% இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜுக்கு நாம் அப்ளை பண்ணுறதுக்காக எம்சிசியில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஜிப்மருக்கும் இன்டர்னல் அண்ட் ஓப்பன் கோட்டா ரெண்டுக்குமே எம்சிசி தானே நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கான ஃபுல் வீடியோவும் போட்டாச்சுங்க, போய் பாருங்கள். என்னென்ன பண்ணணுன்றது எல்லாமே நான் டீட்டெயிலாக அதில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த 85% ஸ்டேட் கோட்டா ஐஜிஎம்சிஆர்ஐ, அப்புறம் பிம்ஸ், மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ், வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜஸ்க்கு நமக்கு வந்து நம்ம சென்டாக்கில் தான் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிக்கொண்டியா. ஸோ அதனால தான் இதை பற்றின நான் டீட்டெயில்ஸை நம்ம உங்களுக்கு சொல்கிறோங்க. ஸோ இது வந்து www.centacpuducherry.in போய் பார்க்கணும். அப்பப்போ பார்த்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வெப்சைட்டில் கட் ஆஃப் மார்க்ஸ் 2022 போட்டிருக்காங்க. போன வருஷம் ஃபைனல் ரவுண்ட் முடிக்கும் எவ்வளோ சீட் கிடச்சிருக்கு அப்படின்றது ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிடி, இடபிள்யூஎஸ், பிசிஎம், இபிசி அப்படின்னு பிரித்து, கூடவே ரீஜனல் அலோகேஷன் ஆயிருக்கு இல்லையா, புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம், அதையும் போட்டு, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் போட்டிருக்காங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் பிம்ஸ், ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஆர்சிக்கும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ், அந்த காலேஜுடைய கட் ஆஃபும் வந்து போன வருஷம் ஃபைனலாக எவ்வளோ இருந்தது, எந்த இது முடிக்கும் கிடச்சிருந்தது போன வருஷம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அதுக்கும் கொடுத்துருக்காங்க, மற்ற ரெண்டுக்கும் டென்டல் காலேஜஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாமே பார்த்துக்குங்க, உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கூடவே வந்து ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்னலாம் கொண்டு வரணும், காரைக்கால் ரீஜன் இருந்தால் என்ன பண்ணணுன்றதையும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்ன கொண்டு வரணுன்றதை ப்ரோச்சர் ரிலேட்டடாக என்னன்றதை பார்த்துக்கோங்க. இப்போது அஃபிடவிட் பற்றி நான் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு வந்து எல்லாருமே முக்கால்வாசி பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலும் நிறைய டவுட்ஸ் இருக்கிறது மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இதில் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம இந்த விண்டோ ஓப்பன் ஆகணும்னே நம்ம வந்து நம்ம ஒரு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும், வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துடணும். பாஸ்வேர்டை நீங்கள் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதை கொடுத்து உள்ளே என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பரும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ கொடுக்குற இமெயில் ஐடியும் இந்த பாஸ்வேர்ட், உங்கள் ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் மறக்காமல் குறித்து வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் ஃபுல் கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் எல்லாமே உங்கள் அலாட்மெண்ட் லெட்டர், நீங்கள் ஃபீஸ் பே பண்ண முடியுதுன்னு ஒவ்வொன்றும் இதில் தான் நீங்கள் போய் பார்க்கணும். அதனால் அதை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கொடுத்து ஓப்பன் பண்ணோடனே ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் ஒன் சப்மிட் கே நாட் பி சேஞ்ச் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டோட டிஸ்பிளேயோட உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஹேஸ் பர் ஹையர் செகண்டரி மார்க் ஷீட், மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே நேம் என்ட்ரு பண்ணுங்கள். ஃபாதர் அல்லது கார்டியனோட நேம் என்டர் பண்ணுங்கள். இமெயில் அட்ரஸ் கொடுங்க. மொபைல் நம்பர் உங்களுக்கு ஓடிபி வரதுக்காகவும், ப்ளஸ் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே மொபைல் நம்பரில் வருங்க. பார்த்தீங்கன்னா என்னென்ன இது ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சோடனே அதுக்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மொபைல் நம்பரில் கொடுப்பாங்க. ஸோ அது போட்டுடுங்க. இமெயில் நம்பர் கொடுத்துருங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக அங்கே வந்து உள்ளே போய் கேட்கும் உங்களுக்கு. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஃபிக்ஸ்டாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டேட்டா கேட்பாங்க. அப்ளிகன்ஸ் நேமு, ஃபாதர் அல்லது கார்டியன் நேம் போடணும், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரிலீஜியன் என்ன, மதர் டங் என்ன போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக வந்துட்டு கொடுத்துருங்க. இதெல்லாமே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், பெர்மனன்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், இல்லை ரெண்டுமே சேமாக இருந்தால் சேமாக இருந்தால் கொடுத்துருங்க. அப்புறம் ஆதார் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனில் நேஷனாலிட்டி, ரெசிடென்ஸ்னால் புதுச்சேரியாக இருக்கணும் டெஃபினட்டாக. நம்ம இது புதுச்சேரி கவர்மெண்ட் கோட்டாக்கா சீட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணோன்னா, மற்றபடி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அது உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டைப் ஆஃப் ரெசிடென்ஸ் கிளைம் என்ன மாதிரி அப்படின்றத வந்து நீங்கள் அது கொடுத்துருங்க. அதே மாதிரி ரீஜனல்
இன்டர்ன் தாலுக்கெலாம் அங்கே வந்து 5 இயர்ஸ் அது இருக்கா, இல்லை இன்ஸ்டியூட்டை ஒர்க் பண்ண அந்த இது இருக்கா, அது அந்த ப்ரோச்சருக்கு அந்த மாதிரி அங்கே கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக அதை பார்த்து கிளிக் பண்ணித்துருங்க. கம்யூனிட்டி என்ன கேட்டகரி அதை நமக்கு போட்டுடணும். என்ஆர்ஐ ஸ்பான்சராக இருந்தால் அதுக்கு என்ன கொடுத்துருங்க. அப்புறம் மைக்ரெண்ட்டா இல்லை ரீஜனல் ரிசர்வேஷன், ரீஜனல் ரிசர்வேஷனில் காரைக்கால் மாகே யானமுக்கு உங்களுக்கு அந்த ரீஜனல் ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு இருக்கா, அதுக்கான நீங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக அப்டேட் வச்சு அப்லோட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இருக்குதுன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஸ்பெஷல் கேட்டகரி என்னது இருக்கா, மைனாரிட்டி இருக்கா, இடபிள்யூஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்து ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லும் நீட் டீட்டெயில்ஸு, அதாவது என்ன என்ன கோட்டாலும் நீங்கள் அப்ளை பண்ணிங்க, அப்ளைட் கோர்சஸ் என்ன, நீட் அப்ளிகேஷன் நம்பர், நீட் இயர் ஆஃப் பாசிங், நீட் ரோல் நம்பர், நீட் ஆல் இண்டியா ரேங்க்கு, அதுக்கப்புறம் நீட்டில் என்ன மார்க் வாங்கணும், நீட் மேக்ஸிமம் மார்க்குங்கிறது 720 அதை நீங்கள் போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு அகடமிக் டீட்டெயில்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி போர்டு என்ன, உங்களோட வந்து ஸ்டேட் சிலபஸா இல்லை சிபிஎஸ்சியா இல்லை என்ன போர்டு, அதெல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸ்ட்ரீம் நேம் போட்டுருங்க, நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் போட்டுடுங்க, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரோல் நம்பரும் போட்டே நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 8th டுவெல்த்து முடிக்கும் நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்கன்ற ஸ்கூல் நேம் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க, ஏன்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்கிறத அவங்க கட்டாயமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் நீங்கள் என்ன வாங்கினீங்க அப்படின்றத உங்கள் போர்டு தகுந்த மாதிரி அங்கே என்ட்ரி பண்ணிடுங்க. சப்ஜெக்டில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கா, மேத்தமெட்டிக்ஸ் அண்டு இருக்கா, ஃபிசிக்ஸ் இருக்கா, கெமிஸ்ட்ரி இருக்கா, பயாலஜி இருக்கான்னு பார்த்து போட்டுட்டு என்ன மார்க் செக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் மார்க், 500க்கு எழுதியிருந்தீங்கன்னா 500க்கு நீங்கள் குழந்தையெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அதை போட்டுவிடுங்க. இந்த பக்கம் ரிசல்ட்டில் பாஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ், ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும், அவங்கவுங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அங்கே அமௌண்ட் இருக்கும். ஸோ 1000 500 2000 அப்படின்றத அது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு பே டேட் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ், இதில் நிறைய பேர் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க நாங்கள் என்ன பண்ணணுன்னு, அவங்க வந்து கிளியராக ப்ரோச்சரில் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டாக நீங்கள் ரெனியூ பண்ணது ஸ்கேன் பண்ண ஃபைல் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்ட் ஆன ஃபைல்ஸ், இதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சில பேர் எனக்கு டவுட் கேட்டிருந்தாங்க நாங்கள் ஒரிஜினலில் வந்து ஸ்கேன் பண்ணி போட்டுட்டோம் பரவாயில்லன்னு, அது பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். பட் நீங்கள் எல்லாமே வந்து எங்கேயும், அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்கள் கவுன்சிலிங் அப்போ தான் கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்க கிளியராக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இதை போட்டு சப்மிட் பண்ணாலும் தப்பு இல்லை, செல்ஃப் அட்டஸ்ட் போட்டதும் அது தப்பு இல்லை. பட் நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ நீட் ஸ்கோர் கார்டு போட்டுடுங்க, நீட் அட்மிட் கார்டு போட்டுடுங்க, பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிடுங்க, 10th சர்டிஃபிகேட், ஹையர் செகண்டரி மார்க் போட்டுடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போடுங்க. அஃபிடவிட் வந்து நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஃபுல்லுமே ஒரு தனி வீடியோவே போட்டேன், ஸ்டாம்ப் பேப்பரில் எடுத்து நோட்டரி பப்ளிக் சைன் சிக்னேச்சர் அண்ட் சீல் போட்டு அவங்க முன்னால் பேரண்ட்டும் கார்டியனும் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு, அவங்க பேரண்ட்டில் போடலாம் இல்லை கார்டியன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் போட்டுட்டு ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் போட்டு அந்த இதை நீங்கள் அந்த ஃபார்மை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோடுனா அப்லோட் ஆகிடுச்சுன்னா எஸ்எஸ்எஸ்ன்னு நீங்கள் காமிக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க, பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு அது நீங்கள் அப்லோட் பண்ணது அங்கே ஓப்பன் ஆகும், நல்லா கிளியராக அழகாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ், இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் என்ன போடுறீங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் போடுறீங்க, கூடவே வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கு இல்லையா, பிம்ஸ், மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய அது நீங்கள் போடுறீங்கன்னா அதை போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் நீங்கள் சேர்த்து போகணுன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுங்க. இது எல்லாமே நீங்கள் கிளியராக அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். கூட அதுக்கெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்ட பிறகு டிக்ளரேஷன் வந்து கீழே இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஹியர்பை டிக்ளேர் அப்படின்ற அந்த இதை கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் ஐ ஹவ் கேர்ஃபுல்லி ரெட் த ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் நான் டிஸ்க்ளோஸ் அக்ரிமெண்ட், ஆல் த பர்டிகுலர் ஸ்டேட் இன் திஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆர் ட்ரூ அண்ட் கரெக்ட் டு மை பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீவ், இஃப் எனி ஆஃப் திஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் இஸ் ஃபவுண்ட் ஃபால்ஸ் இன்கரெக்ட் ஐ ஷால் அபைட் பை த ஆக்ஷன்ஸ் அண்ட் டிசிஷன் டேக்கன் பை த சென்டாக்னு இருக்கும். கீழே உங்கள் சிக்னேச்சர் வந்துட்டு நீங்கள் அதை வந்து நீட் கொடுத்துருக்கிற மாதிரியே சிக்னேச்சர் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி போட்டுடலாம். ஸோ இது கொடுத்த பிறகு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டா உங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு இப்படி வந்து ரெடியாகி வந்துடும். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அப்பேரா, இந்த பக்கம் உங்கள் ஃபோட்டோ இருக்கும், கீழே உங்கள் அப்ளிகேஷன் நம்பரோட டிஸ்பிளே ஆகும். ஸோ டேஷ்போர்ட் ஃபார் யூஜி நீட்டுன்னு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணாலும் நம்ம கிரீவியன்ஸ்ன்றதுக்குள்ள தான் நம்ம போய் பண்ணுவோம். ஸோ அதான் ஏன்னா நம்ம எது கரெக்ஷன் இதுக்கு மேலே பண்ணாலும் அங்கே தான் போய் பண்ணுவோம். அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணுன்னா எஸ்பெஷலி அவங்க மெயினாக அந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு உங்களுக்கு அங்கே போய் கிளிக் பண்ணி நீங்கள் போட்டுட்டு திருப்பி சப்மிட் கொடுத்துக்கலாம். நீங்கள்
இப்போ எல்லாம் முடிச்சிட்டீங்க, உங்கள் பிரிண்ட் உங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணணும், வியூ பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லும் இருந்தாகும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம், பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம். இல்லை காலேஜஸ் வந்து ஏதாவது கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸஸ் நம்ம ஏதாவது கொஞ்சம் மாற்றி போகணுன்னாலும் அந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் போகணும். எல்லாத்துக்குமே முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோதாங்க, இந்த இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இது பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு, நமக்கு வந்து தெரிய வரணுங்க. பார்த்தீங்கன்னா என்றைக்கு லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க, 18/7, அதுக்குள்ள எல்லாருமே பண்ணிவிடுங்க. கூடவே இப்போ நமக்கு எம்சிசியும் ஆரம்பிச்சிடுச்சு 20th அன்னைக்கு. ஸோ அதில் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுற குழந்தைங்களும் நீங்கள் பண்ணுவீங்க. கூடவே வந்து இப்போ ஒரு நியூஸில் வந்து இப்போ போட்டிருக்காங்க, 22nd இருந்து டிஎன் கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கிறதா இப்போ நியூஸ்லலாம் போடுறாங்க. ஸோ இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அது கவுன்சிலிங் வந்துட்டு சென்ட்ரல் எம்சிசியோடதும் ஸ்டேட்டதும் வந்து, ஸோ அதனால் நீங்கள் வந்து சைமில்டேனியஸாக இருக்கிறதுக்கு, அதாவது சைட் பை சைடில் அப்படியே வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போட்டுட்டே வாங்க. ப்ரிஃபரன்சஸ் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க. லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் பார்ட்டிசிபேட்டிங் இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க. அலாட்மெண்ட் ப்ரொசீஜரும் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் என்னென்னது, அதெல்லாம் நீங்கள் வந்து போன வீடியோலே எல்லாமே கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் டைம் ஸ்டாம்ப்ஸ் வச்சே சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் அதில் உங்களுக்கு தேவையான இடத்துல டைம் ஸ்டாம்ப் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டெப் ஃபார் ஃபில்லிங் அப்ளிகேஷனாக அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் அந்த டைம் ஸ்டாம்பில் கிளிக் பண்ணியே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு டிராஃப்ட் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க, அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். கவுன்சிலிங் ப்ரொசீஜர் உங்களுக்கு கிளியராக சொல்லியாச்சு. ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, மாப் அப், ஸ்ட்ரே ரவுண்ட் எப்படி நடக்கும் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இங்கே முக்கியமாக அந்த ஸ்லைடிங் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. எந்த ரவுண்டில் ஸ்லைடிங் பண்ணலாம் என்ன டீட்டெயில்ன்றது அந்த போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் டைம் ஸ்டாம்போடு இருக்குது அந்த வீடியோவில். நீங்கள் சென்டாக் கவுன்சிலிங்க்கு நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். ஜிப்மர் அலாட்டட் கேண்டிடேட்ஸாக அவங்க வந்துட்டு ஒன்ஸ் ஜிப்மரில் வந்து இப்போ எம்சிசி வந்துட்டு அவங்க 29th அன்றைக்கி ரிசல்ட் வெளியிடுவாங்க இல்லையா ஜூலை. ஏன்னா அவங்க கவுன்சிலிங் 20th ஆரம்பித்து 29th அன்றைக்கி ரிசல்ட் வெளியிடுறதா அவங்களோட ஸ்கெடியூலில் இருக்குது. 29th ஜூலை அப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா ஜிப்மருடைய அலாட்டட் கேண்டிடேட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க வாங்கிட்டு அவங்க அந்த குழந்தைங்களோட பேரை மட்டும் இவங்க ரிமூவ் பண்ணிப்பாங்க. அதுக்கு மேலேயும் அவங்க அந்த கேண்டிடேட் வந்து நாங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம 1 lakh கட்டணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படி, செகண்ட் ரவுண்டில் எப்படி, மாப்பப்பில் எப்படி, எப்போ வந்து ஃபோர் ஃபீட் ஆகும் ஃபீஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் போன வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன், அதை நல்லா பார்த்துக்கங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வெளியே வந்தால் என்ன உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட், செகண்ட் ரவுண்டில் என்ன கண்டிஷன், தேர்ட் ரவுண்டில் என்ன கண்டிஷன் எல்லாமே நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஃபீ ஸ்ட்ரக்சர் அண்ட் டியூஷன் ஃபீக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சீட் மேட்ரிக்ஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வெகு சீக்கிரம் நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 4 rounds இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1 டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு 2-3 times வந்து இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரவுண்ட் 1 உங்களுக்கு அவங்க கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் வந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு காமிக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மற்ற 2 காலேஜ்க்கும் பார்த்திங்கன்னா புதுச்சேரி சில்ட்ரனுக்கான மைனாரிட்டி கோட்டா அது வந்து உண்டு. ஏன்னா பிம்ஸில் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி இது இருக்குது, அதே மாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் தெலுங்கு மைனாரிட்டி இருக்குது. அதனால் ரவுண்ட் 1 வந்துட்டு நமக்கு ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு அப்பேர் ஆகும் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ரவுண்ட் 2 தான் அவங்க வந்து சென்டாக் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி நமக்கு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சுங்க. மேலும் ஒரு பயனோட தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.